Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, ரிலையன்ஸ் குரூப்ல இருக்கக்கூடிய இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகி இருக்க அன்ஃபேமஸ் ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அன்ஃபேமஸ் அப்படினா அது ரிலையன்ஸ் குரூப்ல இருக்கும், பட் அது ரிலையன்ஸ்ன்றது தெரியாம இருக்கும் நிறைய பேருக்கு. சோ அத தான் வந்து பார்க்க போறோம். இதில் பாதிக்கு பாதி தெரிஞ்சு கூட இருக்கலாம், தெரிஞ்ச ஸ்டாக்ஸும் இருக்குது, தெரியாத ஸ்டாக்ஸும் இருக்குது. ஓகேங்களா? குறிப்பாக வந்து நான் வந்து அனில் அம்பானியை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறதே கிடையாது. அவரோட குரூப் எந்த கம்பெனியும் வர போகிறதில்ல. ஓகேங்களா? வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் முகேஷ் அம்பானி இருக்கார் இல்லையா, அவருடைய குரூப் சைடில் இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கோபிநாத், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ரீட்டெயில் ட்ரேடர். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்காவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்ஸ்டாக்ஸோட லிங்க் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்படியும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தான் போகிறீங்க டிமேட் அக்கௌண்ட். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து எதாவது சப்போர்ட்டிவாக இருக்கும், அதனால் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் நம்ம பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து அவங்களுடைய பிக்கஸ்ட் ஸ்டாக்கான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். இதோடய விலை பார்த்திங்க அப்படின்னா 2409 ரூபாய் இப்போ ட்ரேட் ஆகி லாஸ்ட்டாக க்ளோஸ் வச்சிருக்காங்க. 7% டவுன், அது எல்லாருக்கும் தெரியும். இதுக்கான வீடியோ என்னன்றதுக்கு நான் போட்டிருப்பேன், இங்கே ஐகார்டில் வரும், போய் பார்த்துக்கோங்க 7% ஏன் டவுன் ஆச்சுன்றதுக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேட் பண்ணியிருப்போம், அதுவும் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், போய் பாருங்கள். மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்க அப்படின்னா 1,629,515 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள மிகப்பெரிய கம்பெனி, இந்தியாவோட பிக்கஸ்ட் லார்ஜ் கேப் கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ பெரிய கம்பெனி இது. இதோட பி ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, 27.8ன்றது ஒரு நல்ல விஷயம். இன்ட்ரென்சிக் வேல்யூ படி பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபேர் வேல்யூட் ஸ்டாக். ஓகேங்களா? ஃபேர்லி வேல்யூடு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு வேல்யூவில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு. டெப்ட் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது, சொல்லப்போனால் 0.36 அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? இவங்களோட பிஸ்னஸ் என்னன்றதை நான் சொல்லி தெரிய வேண்டாம், ஆல்ரெடி இவங்களே போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட பிஸ்னஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்காத பிஸ்னஸே இருக்காது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டாக். செகண்ட் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், RIIL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இதோட மார்க்கெட் கேபிட்டல் வெறும் 1,415 கோடி தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, பட் இது வந்து ஃப்யூச்சரில் பெருசாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதோட கரண்ட் ப்ரைஸ் 937 ரூபா, 937 ரூபா இருக்குது, பட் மார்க்கெட் கேபிட்டல் கம்மியாக தான் இருக்குது. இவங்களுடைய பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரா வாட்டர்ஸ் பைப்லைன் வந்து த்ரூ பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களோட பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடனே இல்லை இந்த கம்பெனிக்கு, சொல்லப்போனால் சுத்தமாக கடன் இல்லவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இது ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒரு 1,600,000 கோடிக்கு போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க, RIIL. ஓகேங்களா? இது வந்து செகண்ட் ஸ்டாக்கு. தேர்ட் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் 18. ஸோ நெட்வொர்க் 18 மீடியா அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் பார்த்தீங்க அப்படின்னா 67 ரூபா உள்ள ஸ்டாக்கு, 7,083 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள ஸ்டாக்கு. பட் பி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, இன்ட்ரென்சிக் வேல்யூ கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? டெப்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையான ரிலையன்ஸ்க்குள்ளே வர ஒரு கம்பெனி தான். நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா TV18 ப்ராட்காஸ்ட் லிமிடெட், இதுவும் ஒரு ரிலையன்ஸ் குரூப்புக்குள்ளே வரக்கூடிய கம்பெனி தான். நீங்கள் பார்த்தா நம்ப மாட்டீங்க, பட் இது வந்து சப்சிடரி ஆஃப் நெட்வொர்க் 18. நெட்வொர்க் 18 இருக்கு இல்லையா, அதோடைய ஒரு சப்சிடரி கம்பெனி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த TV18. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் Viacom 18 அப்படின்றவங்களும் பார்த்திங்க அப்படின்னா சேர்ந்து இந்த போதி ட்ரீ சிஸ்டம்ஸ் கூட வந்து அலையன்ஸ் வைக்க போகிறதா வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அந்த நாளில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக விழுந்திருக்கும் இந்த ஸ்டாக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த்து ஸ்டாக்கு, ரிலையன்ஸ் குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். ரிலையன்ஸ் குரூப்னால் டைரெக்டாக கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்த் ஸ்டாக் வந்து டென் நெட்வொர்க். இந்த ஸ்டாக் வந்து ஒரு டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ சப்சிடரி ஆஃப் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றத தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோடைய விலை வெறும் 33 ரூபா தான். இதை நம்ம போன வாட்டி சொல்லும்போது 34 ரூபா இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து 57 ரூபா வரைக்கும் போயிட்டு அகைன் இப்போ 33 ரூபாக்கு வந்திருக்காங்க. ஸோ 30 ரூபாவில் நம்ம சொன்ன மாதிரி தான், போன வருஷம் வந்து கரெக்டாக வந்து 30 ரூபாவில் இருந்தது, பட் நான் 34 ரூபாயில் தான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவும் பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் சன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை போய் பாருங்கள். அதில் வந்து 34 ரூபாய்க்கு இதை நம்ம ரெஃபர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 57 ரூபா வரைக்கும் போயிட்டு திரும்பவும் கீழே வந்திருக்காங்க. பட் இதோட புக் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 61 ரூபா. ஸோ அப்போ திரும்பவும் வந்து 60 ரூபா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாக்கோட பி கம்மியாக இருக்குது, கடன் இல்லாத கம்பெனி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயம். இங்கே வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொன்னதுனால நம்ம அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்கை பார்க்க தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாலாஜி டெலிஃபிலிம்ஸ் லிமிடெட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே கண்டுபிடிக்க முடியாது, இது 40 ரூபா ப்ரைஸ் உள்ள ஸ்டாக்கு, 409 கோடி கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் அவ்வளோதான். கடன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பட் மீது எந்த டேட்டாவும் இல்லை நமக்கு. ஓகேங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபிலிம்ஸ் வீடியோ, அதாவது மூவி வந்து டைரக்ட் பண்ணுறாங்களே அதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்களே ப்ரொடியூசர், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவெண்ட் பிஸ்னஸ், அப்புறம் பிஸ்னஸ் டு கஸ்டமர்ஸ், அதே போல் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் டிஜிட்டல் கண்டென்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க பாலாஜி டெலிஃபிலிம்ஸ். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேலோட்டமாக பார்த்தா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போனோம் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்லேயும் உங்களால் பார்க்க முடியாது. ஓகேங்களா, யார் யாரோ இருப்பாங்க, ரவி கபூர். ஸோ ஏகப்பட்ட ரவி கபூர் தான் இருக்குது. பட் எப்படி இது வந்து ரிலையன்ஸ் குரூப் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஸோ இப்போ ப்ரொமோட்டர்ஸில் இருந்தால் தானே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இப்போ இது பாருங்கள், பப்ளிக் உள்ளே இருக்காங்க, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கையில் 24% இருக்குது. ஓகேங்களா, ப்ரொமோட்டர்ஸில் இல்லை, ப்ரொமோட்டர்ஸ்லேயே அதிகபட்சம் வச்சுருக்கிறது 18% தான். பட் பப்ளிக்காக வந்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கையில் 24% இருக்குது, 25% சொல்லப்போனால். ஸோ இவங்க நினச்சாங்கன்னா மாற்ற முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இந்த கம்பெனியை நான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க, பப்ளிக் உள்ளலாம் இருக்காங்க, நம்ம வெறும் ப்ரொமோட்டர்ஸ்னால் தான் அவங்க குரூப்னு நினைப்போம், பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். 7th பார்த்தீங்க அப்படின்னா ஹேத்வே கேபிள் அண்டு டேட்டாகாம் லிமிடெட். இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட சப்சிடரி அப்படின்றத அவங்களே சொல்லியிருக்காங்க, அக்வைர்டு பை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு தெரிஞ்ச விஷயந்தான். 16 ரூபீஸ் உள்ள ஸ்டாக்கு, 2885 மார்க்கெட் கேபிட்டல் உள்ள, கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள கம்பெனி இது, கடன் இல்லாத கம்பெனி. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டாக்குக்கு நல்ல விஷயம். புக் வேல்யூ 23 ரூபா இருக்குன்னா இப்போ 23 ரூபாக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இங்கேயே வந்து அவங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட இதுன்னு சொன்னதுனால, சப்சிடரின்னு சொன்னதுனால இதை விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டாக்கும் இதே நேம் கொண்ட ஒரு கம்பெனி தான். ஓகேங்களா, அதுவும் லிஸ்ட் ஆகியிருக்கு மார்க்கெட்டில், ஹேத்வே பவானி கேபிள்டெல் அண்டு டேட்டாகாம் லிமிடெட். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையான ஒரு ரிலையன்ஸ் குரூப்புக்குள்ளே வர்றது தான். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 19.3, வெறும் 15 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல் உள்ள கம்பெனி, ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனி. டெப்ட் பார்த்தீங்க அப்படின்னா கடன் இல்லை. ஸோ அதுதான் ஒரு நல்ல விஷயம் இந்த கம்பெனியில். ROC ரொம்ப அதிகமாக இருக்குது, ROE ரொம்ப அதிகமாக இருக்குது, சூப்பரான வேல்யூஷன். ஸோ இதோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்த்தா தான் தெரியும் நமக்கு யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொமோட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், இந்த ஹேத்வே மிஷன், வீடியா மிஷன் ப்ரைவேட் லிமிடெட் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. அடுத்து இந்த ஜியோ கேபிள் அண்ட் ப்ராட்பேண்ட் ஹோல்டிங் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறதுனால, ஸோ இது வந்து ரிலையன்ஸ் கம்பெனின்னு மட்டும் சொல்லலை, இந்த ஹேத்வே டிஜிட்டல் லிமிடெட் இதெல்லாம் வந்து அந்த டிஜிட்டல் ஹேத்வே கேபிள் அண்ட் டேட்டாகாம் இருக்கு இல்லையா, ஸோ இவங்களோட ஹோல்டிங்ஸில் தான் அதுவும் இருக்குது. ஸோ அப்போ அவங்க இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இதுவும் வந்து அந்த கம்பெனிக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 8 ஸ்டாக்ஸ் மொத்தமாக பார்த்துருப்போம், இன்னும் 2 ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் ஒன்று வந்து GTPL ஹேத்வே லிமிடெட், இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஹேத்வே மூலியமாக தான் வருது, 148 ரூபா ஸ்டாக்கோட விலை, பட் இன்ட்ரன்ஸுக்கு வலி 324 ரூபா, பார்த்தீங்கன்னா 314 ரூபா வரைக்கும் வந்துட்டு போயிருக்கு. அப்போனா என்ன அர்த்தம், இன்ட்ரன்ஸுக்கு வலி வரைக்கும் வரும் திரும்பவும் அர்த்தம். ஸோ அகைன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணி வைக்கலாம். ஸ்டாக்கோட PE 7.83, ROC அதிகமாக இருக்குது, ROE அதிகமாக இருக்குது, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா, டெப்ட் டு ஈக்விட்டி 0.12 இருக்கிறது சூப்பரான விஷயம், கடன் இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸில் போய் பார்ப்போம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹேத்வே கேபிள் அண்ட் டேட்டாகாம் லிமிடெட் டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் 37.32% வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜியோ கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஹோல்டிங் ப்ரைவேட் லிமிடெட், ஜியோ இன்டர்நெட் டிஸ்ட்ரிபியூஷன் ஹோல்டிங் லிமிடெட், அப்புறம் ஜியோ கேபிள் அண்ட் ப்ராட்பேண்டு, அடுத்து அதுக்கப்புறம்லாம் மீதி இருக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அதெல்லாம் விட்டுறலாம், ஏன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் 0, ரிலையன்ஸ் கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் 0, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 0 தான் காமிச்சிட்ருக்கு. பட் அதனால் அதெல்லாம் விட்டுறலாம், நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹேத்வே கேபிள்ஸ் அண்ட் டேட்டாகாம் லிமிடெட் அந்த கம்பெனி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியும் ஒரு ரிலையன்ஸ் குரூப்புக்குள்ளே வர கம்பெனி தான் சொல்ல முடியுது. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அலோக் இண்டஸ்ட்ரீஸ், அலோக் இண்டஸ்ட்ரீஸ் ரிலையன்ஸா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் குரூப்பில் தான் வருது. கரண்ட் ப்ரைஸ் 21.60 ரூபா. ஓகேங்களா, 10,725 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள கம்பெனி, பட் எந்த டேட்டாவுமே நமக்கு இல்லை. ஸோ முக்கியமான டேட்டாஸ் எதுவுமே கிடைக்கல. இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் இன்க்ளூடிங் மெண்டிங் அண்ட் பேக்கிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த மாதிரி வந்து லெதர் அண்டு அதர் அப்பரல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க போல். அதுக்கப்புறம் இவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து காட்டன் பாலியஸ்டர் செக்மெண்ட்ஸில் இருக்குது. ஸோ இந்த காட்டன் பாலியஸ்டர் செக்மெண்ட்னு சொல்லும்போது உங்களுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லையும் சேம் அதே பாலியஸ்டர் செக்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, தெரியுதுங்களா. ஸோ இதுதான் ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு இவங்களுக்கும் ஒரு கனெக்ட்னு சொல்லலாம். பட் அதோடய இதை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கையில் தான் வந்து 40% இருக்குது.
அதுக்கு முன்னாடி வந்து யார்கிட்ட இருந்ததுன்னு தெரில, 9.96 தான் வந்து ப்ரொமோட்டர்ஸ் கையிலையும் பப்ளிக் கையில் தான் பேலன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செப்டம்பரில் பாருங்கள், செப்டம்பர் 2020 ரிலையன்ஸ் வந்து இதை வந்து வாங்கியிருக்கப்படுறது, 40% ஆஃப் ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. அகெயின் மார்ச் 2022 பார்த்தீங்கன்னா 40% வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த கம்பெனியும் ரிலையன்ஸ்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயம். ஓகேங்களா, இது இல்லாமல் இன்னொரு கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்டெக்ஸ். ஸோ சின்டெக்ஸ் ஒரு வாட்டி வந்து எல்லாருக்கிட்ட இருக்கும்போது ஜீரோ வாட்ச் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த கம்பெனிக்கிட்ட இருந்து இவங்கக்கிட்ட போயிடுச்சு. பட் பிஸ்னஸ் மட்டும்தான் போயிருக்கு, இன்வெஸ்டர்ஸ் யாரும் அங்கே மாற்றலை. ஓகேங்களா, ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸ் குரூப்புக்குள்ளே தான் மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் வருது. இன்னும் எதிர்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ தனியாகவும் ரீட்டைல், ரிலையன்ஸ் ரீட்டைல் இருக்கு இல்லையா, ஸோ அது தனியாகவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் அதை ஐபிஓவில் விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வரும். ஸோ அதை பார்க்குறதுக்காக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, இல்லைனா டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நான் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் மெம்பர்ஷிப் ஜாயின் பட்டன் எனேபிள் ஆகிடுச்சு, சப்போர்ட் பண்ண நீங்கள் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கும் ஐஎன்டி மணி ஆப், அதில் வந்து யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அந்த ஆப்புக்கான லிங்க்கும் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 5000 ரூபீஸ் ஆட் பண்ணும்போது 1000 ரூபீஸ்க்கான டெஸ்லா ஷேர்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். அதுவே 1000 ரூபீஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 250 ரூபீஸ்க்கான டெஸ்லா ஷேர்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். எது வேணுமோ அதை பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம், ஸோ அதுக்கான வெபினார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கான ரெக்கார்டிங்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் நம்ம ரிலையன்ஸ் எப்படி விழப்போகுது அப்படின்ற மாதிரி கணிச்சு அதில் ஒரு ட்ரேட் சூப்பராக பண்ணியிருந்தோம். ஸோ அதை போய் பாருங்கள். அந்த வீடியோவுக்கும் நம்ம வந்து இப்போ கூட வந்து திரும்பவும் வரும். ஓகேங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன அத்தனை ஸ்டாக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் வந்து பகிரப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸ்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் சொல்லிட்டேன்றதுக்காக நீங்கள் ட்ரேட் எடுக்கவோ இன்வெஸ்ட் பண்ணணுன்றதுக்கோ அவசியம் இல்லை, கட்டாயமும் கிடையாது. ஓகேங்களா, பார்த்து சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.